நம்ம லாஸ்டா பார்த்தீங்கன்னா சிலிக்கான்கள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த சிலிக்கான்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சிலிக்கான்கள் இருக்குது. ஒன்னு வந்து நேர்கோட்டு சிலிக்கான்கள், நேர்கோட்டு பலபடி சிலிக்கான்களாகவும் இருக்குது. அதே மாதிரி குறுக்கு பலபடி சிலிக்கான்களாகவும் இருக்குது பார்த்தோம். முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு பலபடி சிலிக்கான்கள் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, டை அல்கைல் டை குளோரோ சிலேன்கள் இதை வந்து நீராபாக்கு செஞ்சு அதுக்கப்புறம் குறுக்கமடை செஞ்சு, குறுக்கமடைதுன்னா அதுல நீரை நீக்கிட்டு அதை எப்படி வந்து நீண்ட செங்கலியா மாத்தலாம் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கலான குறுக்கு பலபடி சிலிக்கோன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த சிக்கலான குறுக்கு பலபடி சிலிக்கோன்கள் எதுல இருந்து தயாரிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர் அதாவது மோனோ அல்கைல், மோனோனா ஒன்னே ஒன்று மட்டும், மோனோ அல்கைல் ட்ரை குளோரை ட்ரை குளோரோ சிலேன்கள் இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சிக்கலான குறுக்கு பலபடி சிலிக்கோன்களை நாம தயாரிக்கலாம். சரிங்களா, இது எப்படி சார் கிடைக்குது? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சிலிக்கன் ஹைட்ரைட்னா H4 எடுப்போம்ல, இல்லக்கூடிய நாலு ஹைட்ரஜன் பதிலா நாலு குளோரின் போட்டோம் அப்படின்னா சிலிக்கன் டெட்ரா குளோரைடு, இல்லக்கூடிய ஒரு குளோரினுக்கு பதிலா நாலு ஒரு குளோரின் பதிலா ஒரு அல்கைல் குளோரின் வந்து அங்க பதிலீடு செய்யப்பட்டிருக்குது. RSiCl3 அதான் மோனோ அல்கைல் ட்ரை குளோரைடு சிலிக்கன் அப்படி சொல்லக்கூடியதா இருக்கும். சரிங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீராவுக்கு செய்ய போறோம். பாருங்க RSiCl3 இத வந்து நீரார் பொருட்கள், நம்ம நீரா போகும் போது எப்படி கிடைக்கும், அதற்குரிய சிஎல் எல்லாம் என்ன மாறும், ஓஹெச்சா மாறக்கூடியதா இருக்கும். அப்போ RSiOHtrisஆ மாறும். இந்த இதை எப்படி நாம ஒரு அமைப்பா எழுதுறோம் பாருங்க, RSiOH அதே மாதிரி OH, இதுல கூட மூணு ஓஹெச் எழுதினேன், அதுல கூட ஒரே ஒரு ஆதாரத்தை எழுதினோம். இதே மாதிரி இன்னொரு மூலக்கூறோட என்ன பண்ணது அப்படின்னா, இணைஞ்சி நீர் நீக்கம் அடையுது, கண்டன்சேஷன் குறுக்கம் அடையுது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னொன்று, அப்போ எஸ்ஐ ஓஹெச்சு அடுத்தது ஆர் மேல ஓஹெச்சு அடுத்து ஓஹெச்சு இதே மாதிரி மூணு கூட இணையும் போது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இது ரெண்டு கிடையில வந்து நீர் நீக்கம் அடையுது, இதுல கூடிய ஓஹெச்சு இதுல கூடிய ஹெச்சு ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீரா வெளியிடும், மைனஸ் H2O குறுக்கம் அடை செய்யும். அப்போ ரெண்டு வெளியே போச்சு அப்படின்னா, இது ரெண்டு கிடையில என்ன மட்டும் தான் இருக்குது, ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்ப ரெண்டு சேர்ந்து எழுதலாமா, அப்ப சேர்த்து நேரம் பாருங்க, ஆர் மேல ஒரு ஓகச்சு அடுத்து கீழே ஒரு ஓகச்சு இருக்கு, அடுத்தது இந்த ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ ஆக்சிஜன் அடுத்து எஸ்ஐ அடுத்து மேல ஓகச்சு இன்னொரு ஆர் கீழே ஒரு ஓகச்சு அப்படின்னு. இதே மாதிரி அடுத்தடுத்த மூலகோட சேர்ந்து ஒரு குறுக்கு சிக்கலான பலபடியை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதான் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா குறுக்கு பலபடி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி நமக்கு சக்சஸா கிடைக்குது அப்படிங்கறத நான் பார்த்த முடியாம தெரியும். பாருங்க, நம்ம ஒரு எஸ்ஐ எடுத்துக்கிட்டேன், பிளஸ் இதோட ஆர் இருக்குது, இன்னொரு ஓகச்சு இன்னொரு ஓகச்சு அடுத்தது இன்னொரு ஓகச்சு அடுத்து பிளஸ் இதோட பாத்தீங்கன்னா எஸ்ஐ இங்க ஒரு ஆறு இன்னொரு ஓகச்சு இன்னொரு ஓகச்சு இதுல ஒரு ஓகச்சு இப்ப இது ரெண்டும் சேர்ந்து நாம என்ன சொன்னேன், நீர் போயிட்டு இங்க இடையில வந்து ஒரே ஒரு ஆறு மட்டும் இருக்கு கிடைக்கும். அதே மாதிரி கீழே கீழே பாத்தீங்கன்னா எஸ்ஐ ஒரு ஓகச்சு ஆர் இதான ஒரு ஓகச்சு இன்னொரு ஓகச்சு அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா எஸ்ஐ ஒரு ஓகச்சு மேல வந்து ஒரு ஓகச்சு ஒரு ஆறு கீழே வந்து ஒரு ஓகச்சு இருக்கு அப்படின்னா, இப்ப இதுக்கு ரெண்டு கடையில என்ன பண்ணுவோம், ஓகச்சு வச்சு நீரை வெளியிடுமா, அப்ப நீர் வெளியே போச்சு அப்படின்னா இதுக்கு ரெண்டு கடையில ஆக்சிஜன் தான் இருக்கும். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா இதை கூட ஓகச்சும் இதை கூட கட்சி சேர்ந்து நீர் வெளியே போச்சு அப்படின்னா இதுல என்ன இருக்கும், இதுலயும் ஆக்சிஜன் தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சைடுல போனாலும் அப்படின்னாலும் அது இன்னொரு மூலக்கோட சேர்ந்து நீர் வெளியே போயிருக்கும். அப்ப இந்த சைடுல போனாலும் இதோட சேர்ந்து ஒரு நீர் வெளியே போயிருக்கும், அப்புறம் இது வந்து இதோட நீர் வெளியே போயிருக்கும், இந்த சைடும் நீர் வெளியே போயிருக்கும். இது மாதிரி ஒரு சிக்கலான குறுக்கு பலபடியை தயாரிக்கக்கூடியதான் இது. சரிங்களா, அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா பழைய நேர்கோட்டு சிலிக்கன்கள், அதாவது பழைய சிலிக்கன்கள் எப்படி தயாரிக்கலாம். நம்ம நேர்கோட்டு சிலிக்கன் தயாரிச்சோம்ல, அதே மாதிரிதான் அந்த பழைய சிலிக்கன்கள் நம்ம தயாரிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா வளைய சிலிக்கன்கள், வளைய சிலிக்கன்கள். இந்த வளைய சிலிக்கன்கள் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, நம்ம நேர்கோட்டு சிலிக்கன்கள் தயாரிச்சோம்ல அதே இதுல தான் தயாரிக்க போறோம். நேர்கோட்டு சிலிக்கன் என்ன எடுத்துக்கிட்டோம், டை அல்கைல் டை குளோரோ சிலிக்கன்கள் எடுத்துக்கிட்டோம். இதே தான் இங்க எடுத்து போறோம். இதை வந்து நீராபாக்கு செய்யறோம். நீராபாக்கு செய்யும் போது R2SiOHtrisஆ மாறுது. இது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வளையமா கிடைக்குது. இப்ப வளையம் எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆர் அப்படிங்கிறது என்ன இருக்கும், அல்கைல் தொகுதி அது மெத்திலே இல்லைன்னா எத்திலா இருக்கணும். இதை எப்படி எழுதணும் பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை எனக்கு போட அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். இது எப்படி எழுதணும் அப்படின்னா, மெத்தில் ஆறு போல மெத்தில் எடுத்துக்கிறேன், எஸ்ஐ இது ரெண்டு மெத்தில், அதே மாதிரி இதுவும் மெத்தில் எடுத்துக்கிட்டேன். ரெண்டு ஓகச்சு இருக்கு, ஒரு ஓகச்சு
அதே மாதிரி கீழ நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு எஸ்ஐ இது ஒரு மெத்தில் இங்க ஒரு மெத்தில் அப்ப இதுலயே ஒரு OH இதுல ஒரு OH ரெண்டு மெத்தில் அங்கேயே தோதி இருக்கும் ரெண்டு OH இருக்கும் அப்ப இதுக்கு ரெண்டு இடையில இந்த நீர் மூலம் வெளிய போகுது அதே மாதிரி இதுக்கு ரெண்டு இடையில இந்த நீர் மூலம் வெளிய போச்சு அப்படினா எப்படி நமக்கு கிடைக்கும் இங்க ஆக்சிஜன் இங்க சிலிக்கானோட இது ஒரு ஆக்சிஜன் இது ஒரு சிலிக்கானோட இப்போ நமக்கு ஒரு வளையமான சிலிக்கன்கள் நமக்கு தயாரிக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி மூணு மாலிகுல் சேர்ந்து தயாரிக்கலாம் அதே நாலு மூணு மாலிகுல் சேர்ந்து அப்படினா இது நமக்கு சைனா போயிட்டே இருக்கு இதான் வந்து வளைய சிலிக்கன்கள் இப்போ வளைய சிலிக்கன் தயாரிக்கணும் அப்படினா டைக்ளோரோ டை ஆல்கைல் சிலிக்கன்கள் எடுத்துக்கிட்டு நீராவாக்கம் செஞ்சுட்டு அதை நாம குறுக்கமடைய செஞ்சோம் அப்படினா வளைய சிலிக்கன்கள் நம்ம தயாரிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கனா சிலிக்கன்களோட வகைகள் இந்த சிலிக்கனோட வகைகள் என்ன இருக்கு அப்படினா மூணு வகை பிரிக்கலாம் ஒன்னு வந்து நேர்கோட்டு சிலிக்கன்கள் வளைய சிலிக்கன்கள் மூணாவதா என்ன பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறுக்கு சிலிக்கன்கள் குறுக்கு பிணைப்பு சிலிக்கன்கள் குறுக்கு பிணைப்பு சிலிக்கன்கள் மூணுதான் பிரிச்சுக்கலாம் இதுல நேர்கோட்டு சிலிக்கன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா R2SiCl2 டை அல்கை டை குளோரோசிலேன நீராவாக செஞ்சு அப்படின்னா கிடைக்கிறதா வந்து நேர்கோட்டு சிலிக்கன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் இந்த நேர்கோட்டு சிலிக்கன்களை மறுபடியும் நான் என்ன பண்ண அப்படின்னா ரெண்டு டைப்பா பிரிக்கிறேன் ஒன்னு என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலிகோன் ரப்பர் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சிலிகோன் பிசின்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பா பிரிக்கிறேன் இந்த சிலிகோன் ரப்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலிகோன்களோட எது சேர்த்திருக்கு அப்படின்னா மெத்திலின் தொகுதி CH2 தொகுதி என்ன பண்ணா இதோட இணைந்திருக்கா இருக்கும் மெத்திலின் தொகுதியா இருக்கலாம் இல்ல இதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடா சிங்கர் தொகுதி வந்து இணைக்கப்பட்டு கிடைக்கிறதா வந்து இந்த சிலிகோன் ரப்பர்கள் அப்ப சிலிகோன் ரப்பர் அப்படிங்கிறது மெத்திலின் தொகுதியால் இணைக்கப்பட்டதா இருக்கும் புரியுதா அடுத்து பாத்தீங்கன்னா சிலிகோன் பிசின்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிகேன்களோட என்ன சேர்ந்திருக்கும் அப்படின்னா இது முக்கியமான ஒண்ணு அக்ரிலிக் எஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் போலாரக்கூடியதா இருக்கும் அதாவது அது வந்து பிளஸ் மைனஸா பிரியாத ஒன்னா இருக்கும்
அயனிகளா தெரியாது. அப்போ இது மாதிரி மெத்தில் தொகுதிகள் அதோட இணைந்து இருக்கனால அது சுத்தியும் மெத்தில் தொகுதியா இருக்கனால இது வந்து நீரினை வெறுக்கக்கூடிய தன்மை உடையதா இருக்குது. அப்போ நீர் வெறுக்கும் பண்பை பெற்றிருக்கும். இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது. இது வெப்பத்தையோ மின்சாரத்தையோ என்ன பண்ணது அப்படின்னா கடத்துறது இல்லை. அப்போ சிறிய சிலிகோன்கள் அதாவது சிறிய நீளமுள்ள சிலிகோன்களா இருந்துச்சு அப்படின்னா அது எண்ணெய் திரவங்களா இருக்கும். அப்போ சிறிய வகையில அதோட நீளம் வந்து கம்மியா இருக்குது. ரொம்ப கம்மியான சிலிகோன்கள் தான் சேர்ந்திருக்கு அப்படின்னா அது எண்ணெய் திரவங்களா இருக்கும். இல்ல நீண்ட சிலிகோன்களா இருக்குது, நிறைய சிலிகோன்கள் சேர்ந்து நீண்டு இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் போன்ற திண்மமா இருக்கக்கூடியதா இருக்கும். இது வந்து அடுத்த பாயிண்டா சொல்லிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட பாகுநிலை தன்மை வந்து மாறாம இருக்கும். வெப்பநிலை பொறுத்து அதோட பாகுநிலை தன்மை, பாகுநிலை தன்மைனா வேற ஒண்ணு இல்ல அந்த கொலகலப்பு தன்மையுடையதா தான் இருக்கும். அப்போ கொலகலப்பு இருக்கு பெயிண்ட் இருக்கு அப்படின்னா அது வெப்பத்தை பொறுத்து கெட்டியாக மாறாம அது வந்து இன்னும் தனியாக மாறாம அதுவும் என்ன ஸ்டேஜ்ல இருக்குதோ அதே மாதிரியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்ப இதோட பாகுநிலை தன்மை அதுல நம்ம சிலிகோன் சேர்த்துட்டோம், பெயிண்ட்ல சிலிகோன் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதோட கெட்டி ஆகிறதும் ஆகாது, அது நீர்த்து போகவும் செய்யாது, அதோட பாகுநிலை தன்மை மாறாம இருக்கும் அப்படிங்கறத வந்து அடுத்து இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வேதி மந்தத்தன்மையுடையதா இருக்கும். இது சிலிகோன்கள் பாத்தீங்கன்னா மற்ற வினைப்பொருளோட வினை புரியாம மந்தத்தன்மை உடையதா இருக்கிறதா இருக்குது. ஓகேங்களா. அடுத்து லாஸ்டா பாத்தீங்கன்னா இது வந்து குளிர்காலங்களில் சிலிகோன் எண்ணெய்களை பாத்தீங்கன்னா குளிர்காலங்களில் வந்து கெட்டியாவதில்லை. இதான் வந்து இதோட பண்புகள். இதுல நாம ஏதாவது ஒரு அஞ்சு பண்புகள் எழுதினா கூட போதும், ஈஸியான பண்பை எழுதிங்க. அடுத்து பயன்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாலு பயன்கள் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல அப்படின்னா குறைந்த வெப்பநிலையில இது வந்து ஒரு உயவு பொருளா பயன்படக்கூடியதா இருக்குது. சிலிகோன்கள் குறைந்த வெப்பநிலையில் உயவு பொருளா பயன்படுது. அடுத்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வெற்றிட பண்புகளில் பயன்படக்கூடியதா இருக்குது. வெற்றிட பண்பு இந்த வேக்கம் டியூப்லாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி உயர் வெப்பநிலையில் தாங்கக்கூடிய எண்ணெய் தொட்டிகள் அதாவது எண்ணெயில வந்து அதிகமா வெப்பநிலையை படுத்தி வைக்கிறோம் அப்படின்னா அந்த உடையாம இருக்கிறதுக்கு வெப்பத்தை அதிகப்படுத்தும் போது தொட்டிகள் உடையாம வந்து நிலையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதிக வெப்பநிலையில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தொட்டிகள் நாம சிலிகோன்கள் வந்து பயன்படுத்துவோம். இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா பெயிண்ட் அதே மாதிரி எனாமல் இதெல்லாம் நாம சிலிகோன்கள் கலந்தோம் அப்படின்னா இது சூரிய ஒளியின் மூலமாகவோ இல்ல மலைக்காலங்களில் வந்து ஈரப்பதத்தின் மூலமாகவோ அது வந்து வேதிப்பொருட்களால் வந்து வினை புரியாம இருக்கும். இப்ப சிலிகோனை பெயிண்ட்ல போட்டு கலந்தோம் அப்படின்னா வெப்பப்படுத்த போது என்ன பண்ணாது சில எல்லாம் வெளுத்து போயிடும். சீக்கிரம் உடனே பெயிண்ட் அடிச்ச உடனே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அது வந்து கலர் மங்கி போயிருக்கு. அப்ப சிலிகோன் கலர் சேர்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி சூரிய ஒளியினால பாதிப்படையாது. அதே மாதிரி மழைக்காலங்கள்ல அது ஓதம் காக்குது அப்படின்னா அதனால அதோட பெயிண்டோட தன்மை என்ன பண்ணுது அப்படின்னா குறையாது. இது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ரெண்டாவது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் ஒட்டாத ஆடைகள் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னோம் இது நீர் வெறுக்கும் தன்மை உள்ள மெட்டு தொகுதி இருக்கனால நீர் ஒட்டாத ஆடைகள் தயாரிக்க பயன்படுது. அடுத்தது லாஸ்ட் ஒரு பயன்பாடு அப்படின்னா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த சிலிகோன் ரப்பர்கள் இது மாதிரி ரப்பர்கள் வந்து தயாரிக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது. லாஸ்டா ஒன்று வந்து இது வந்து ஒரு மின்காப்பு பொருளாகவும் பயன்படும். மின்காப்பு பொருள்லாம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஒயர் இருக்கு அப்படின்னா மேலே வந்து பாலித்தீன் தான் மேலே கவர் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பாலித்தீன்ல சிலிகோன் சேர்ந்ததா இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலம் என்ன பண்ணதுல வெப்பத்தை வந்து கடத்தாது. வேற ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு அது மேல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரப்பர் பிடிச்ச கைப்பிடி இருக்கும் அது மூலியமா நாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மூலியமா வெப்பம் வந்து கடத்தாம தடுக்கும். ஓகேங்களா. இதான் வந்து சிலிகானோட பயன்கள், அதோட பண்புகள், பயன்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை நல்லா பாருங்க.